இப்ப வாங்க சார், எப்ப ஃப்ரீஸ் ஆகும்? ஃப்ரீஸ் ஆயிதான் இருக்கு. அப்படியேதான் இருக்கு. 50 எடப்பாடிக்கும் 50 பன்னீருக்கும் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. நீங்க புரியலன்னா அப்படித்தான் இருக்கு சார். மொத்தமா வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்கன்னு கூப்பா கிருஷ்ணன் வச்சு பேச சொல்லிட்டாரு சார். ஓபிஎஸ் நீங்க பாத்தீங்கல்ல சார், என்ன சார் இது? மாதேஷ் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. மாதேஷ் 2024 காட்டு மாதேஷ், பாராவுக்கு எவ்வளவு, மூப்பனாருக்கு எவ்வளவு, கருணாநிதிக்கு எவ்வளவு, எம்ஜிஆருக்கு எவ்வளவு, ஜெயலலிதாக்கு எவ்வளவு, ஜானகி எவ்வளவுங்கிற மாதிரி 2024 தான் ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு, பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளவுங்கிறது 2024 தான் காட்டும். அதுவரை நீங்க வந்து திருப்தி அடைஞ்சிக்கலாம். பன்னீர் ஓடிட்டாரு, பன்னீர் ஒதுங்கிட்டாரு, பன்னீர் இதாயிட்டாருன்னு சந்தோஷப்பட்டுங்க. 24 முடிவு பண்ணோம், அது எப்படியும் முடிவு பண்ணிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனையை விவாதம் பண்றதுக்கு நீதிபதிகள் என்ன சட்டம் படிச்சாங்க? அவங்க பல வழக்குகள் இருக்கு சார் நிலுவையில. இவங்க பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொல்ல மாதேஷ். அதுவரை இந்த ஈரோடு முடிஞ்ச பிறகு 50% ஓபிஎஸ்க்கு 50% இபிஎஸ்க்கு தான். சட்டம் படிக்காதவன், ஆனா நீங்க சட்டம் படித்தவர், எனக்கு தெரியும். ஒரு வழக்கை எத்தனை முறை வாதிடுவாங்க? ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு வழக்கின் தீர்ப்பை வைத்துக் கொண்டே, ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டே இந்த வழக்குக்கு இப்படியெல்லாம் பேசப்பட்டதுன்னு எடுத்து காட்டி பேசுவாங்கல்ல. சட்டம் படித்தவர் மாதேஷ் வாய்தாராணின் எல்லாம் வித்தியாசமா எல்லாம் வழக்குங்க நடந்தது. மாதேஷ் ஸ்டாலினே ஆர்ப்பாட்டம் பண்ணார் மாதேஷ், வழக்க துரிஞ்சு முடிங்கன்னு. அது துரிஞ்சு முடிக்கிறது, வேகமா முடிக்கிறதெல்லாம் நீதிபதிகள் கையில இருக்கு. ஒரு நீதிபதி தான் 10 மணி பொதுக்குழுக்கு 9:30 தீர்ப்பு கொடுத்தாரு. நானே அவற்றை ரிக்வஸ்ட் பண்ணேன், ஐயா மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணுமையா, நீங்க வந்து உடனே கொடுங்கன்னு நானே ரிக்வஸ்ட் பண்ணேன். நான் ரிக்வஸ்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கொஞ்சம் வேற ஒர்க் லோடு இருக்குமா இருக்கும், நிறைய படிக்க வேண்டியதுமா இருக்கும். படிச்சு அவர் ரொம்ப அல்லது ஸ்லோ ப்ராசஸ் இதா இருக்கலாம். அப்ப படிச்சு அவரு கடைசியா வந்து அந்த பொதுக்குழுக்கு முன்னதான் அவரால் கொடுக்க முடிஞ்சது. நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து என்ன சொல்ல வரீங்க? நீதி பரிபாலனங்களை விலைக்கு கூட வாங்கலாம், அல்லது தன் பக்கம் ஓபிஎஸ் பக்கம் சாதகமா முடிக்கிறதுக்கான வேலைகள் கூட வருங்காலத்தில் நடக்கலாம் அப்படின்றீங்களா? இப்படி ஒவ்வொரு ஜட்ஜி சிலவங்க துரிதமா கொடுப்பாங்க, சிலவங்க சுலவா கொடுப்பாங்க. வாய்தா கொடுக்கிறதுக்கு எதிராக ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் வேற பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான மதேஷ். ஆதரவெல்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி குன்கா மாதிரி இந்த நாட்டு எல்லாருக்குமான நாடு, லல்லு சவுத்தாலா மட்டும் கன்விட் ஆக மாட்டாங்க, ஜெயலலாவும் கன்விட் வாங்குவாங்கன்னு இந்த நீதியை வந்து நிலைநாட்டின மைக்கேல் குன்கா போன்ற மாமனிதர்களும் நிறைஞ்ச நாடுங்கிறத நம்ம பாராட்ட தானே மதேஷ் செய்யறோம். நீங்க நின்னா நான் ஆதரவு கொடுக்குறேன். பிஜேபி தேசிய கட்சி அவங்க நிக்கட்டுன்னுலாம் சொன்னாரு. கடைசியில அவரையும் ஒரு வேட்பாளர் போட வச்சு அவருக்கும் ஆதரவு கொடுக்க முடியாம தேர்தல் ஆணையத்தை நம்பினார் தானே? எப்படியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் யாரு? பிஜேபின்னு ஒரு அங்கம். நீங்களே கூட பல தடவை சொல்லிட்டீங்க. தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கல மாதேஷ். அவங்க முடிவு சொல்லிட்டாங்க, முடிவு அவங்க வந்து பிரஸ் பண்ணல நீதிமன்றத்துல. ஓபிஎஸ் இப்ப சோர்ந்து போயிட்டு பாரு சார், பிஜேபி நம்பி. அப்படிங்களா? ஆமா, இப்போ இல்ல, நீங்க பாத்துருக்கீங்களா ஓபிஎஸ் நேரடியா? நான் நேரடி பார்த்தேன். இப்போ இப்போ பார்த்தீங்களா சார்? இப்போ ஒரு ஒரே தான் பார்த்தேன். பேசி முடிச்சுட்டு ரொம்ப மனசுல இருக்க பேசுறாரு. ஒரு ஸ்திரப்பிரஞ்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்ட ஒரு தன்மையில தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒன்று சும்மா சர்டிபிகேட் கொடுத்துட்டு தெரிய மாட்டேன். ஸ்திரப்பிரஞ்சனா என்ன, முற்றும் திறந்தவர் மாதிரியா? அது நீங்க அது அர்த்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுடுங்க. சமஸ்கிருதம் சரி. இப்ப நான் விஷயத்துக்கு வாங்க. அப்போ வந்து அவரு கடைசியா சொன்னாரு, மோடி பிரதமர் ஆகணும், அதுக்கு நம்ம இதா இருக்கணும்னு சொன்னாரு. அப்போ நான் மோடி பிரதமர் நேருவோட போல் போடணுங்கிறதெல்லாம் டிக்ளேர்டு இது சொல்லும் போது உடனே வெளியே வந்தது என் நம்ம தம்பி மாதிரிகளே சொன்னா, அண்ணே நீங்க உங்ககிட்ட சொல்றதுக்காக சொல்லியிருக்காருன்னு. இல்லை அப்படி அவர் சொல்ற மாதிரி தெரியல, சின்சியரா மனசுல மனதாரம் மோடி பிரதமர் நினைச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைக்கிறாரு நினைக்கிறது இல்லையா சார்? நான் கேட்கு சொல்ற விஷயத்தை கேளுங்க மாதேஷ். இது நீங்க மாதேஷ் உங்களுக்கு உரிமை இருக்கு, ஒரு பேட்டிங்கிறது உங்களோட கேள்விகளையும் உள்ளடக்கியதான். பட் என்னோட பதிலை நீங்க சொல்ல விடணும்ல மாதேஷ். அப்போ வந்து நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இல்ல சின்சியரான ஆளா தான் இருக்கா. நான் சொன்னேன் மோடி பிரதமர்ங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எடப்பாடி அதை டிக்ளேர் பண்ணலங்கிறதா எங்களுக்கு பிரச்சனை. அதைத்தான் நாங்க சிலவற்றை லாக் பண்றோம். ஏ மோடி பிரதமர்ங்கிறத பன்னீர் சொல்லிட்டாரு, எடப்பாடி அதை சொல்லலையே, சொல்ல சொல்லுங்கன்னு தான் எடப்பாடி
ஆதரவாட்டு உடம்ப பாஜகவிலையும் உள்ளத்தை ஜெயலலிதாவிலையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டிகள்ட்ட அதான் கேட்டுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா கொண்டு போய் அவர்களுக்கே அடகு வைக்க முடியாது சார். ஒண்ணு, இன்னொன்னு வேற சில தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட்னா விசா இல்ல யோகியா அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட வரலாம்னு சொல்றாங்க. இன்னும் இந்த ஒரு என்ன எதை சொல்லி எரிச்சல் படுத்த முடியாம அன்னைக்கு கட்கரின்னு சொல்லி எரிச்சல் படுத்த மாதிரி இப்படி எரிச்சல் படுத்தலாம் நினைக்கிறீங்க மாதேஷ்? இதெல்லாம் ஒரு வார்த்தை எனக்கு மோசமா வந்துடக்கூடாது மாதேஷ், அதனால கொஞ்சம் யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து தூசு மாதிரி மாதேஷ், இந்த மாதிரி தூசுகளோட இதெல்லாம் எடுத்து பேசாதீங்க மாதேஷ். என்ன பட்டயம் போட்டு கொடுத்துட்டாங்களா மோடிக்கே பிஜேபியின் சொந்தம்னு? என்ன இது பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம், ஒரு நீச்சின்னு மணிசங்கர் ஐயர் போன்ற லீச்சால நீச்சு விமர்சிக்கப்பட்ட மோடி இந்த புகழ இருக்கிறாரு, நெகரோட புகழ் பெறக்கூடிய எவ்வளவு இருக்காங்கனால பேசக்கூடிய இதெல்லாம் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தாருன்னா என்ன பேசியிருப்பாரு தெரியுமா? அந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது. சரி விடுங்க. ஓபிஎஸ்க்கு அடுத்து என்ன வாய்ப்புகள் சார் இப்போ? அதான் 24 பாரா மூப்பனார்ல யாருக்கு எவ்வளவு கருணாநிதி, 24 வரைக்கும் என்ன பண்ணலாம் சார் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் இப்போ? ரெட்டலையில சொந்தம் கொண்டாடுவாரு, அவருக்கு 50% அவருக்கு சொந்தம்னா எப்படி? சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அவர் ஒரு ரூட்ல பேசுவார். நிச்சயமா இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வருக்கும் 50-50 தான் ரெட்டலர். இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போவாரா, வாய்ப்பு இருக்கா? அது அவரோட முடிவு. ரெட்டலர் இருக்குங்கனால ஒரு ஷோ ஷோக்கு கூட ஒரு நாள் போயிட்டு வரலாம். சரி, இந்த 2024 கேப்புக்குள்ளாரே ஒரு பெரிய கூட்டத்தை ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? மாநாடு போடுவார். மாநாடா சார்? மாநாடு போடுவார், பெரிய மாநாடு போடுவார். மாநாடுனா இப்போ ஒரு மேல மேடையில் உட்காரத்துக்கு ஆட்கள் வேணும் இல்ல சார்? அப்படியா உட்காரு. ஆமா, மேடையில் உட்காரத்துக்கு ஆள் யாராச்சா செத்தான்னு 2024 தெரியும்னா ஒரே அடி அடிச்சு தூக்கிட்டேன். அது பிறகு இடையில நீங்க பேசி இப்படி சந்தோஷப்படுறதுல சந்தோஷம் தான் மாதேஷ். நான் 24 தெரிஞ்சு போகும் யாருக்கு என்ன பெர்சன்டேஜ்னு முடிச்சு பேசிட்டேன். பாராமப்பனாரு, இது கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி ஜெயலலிதா, 24 முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டேன் மாதேஷ். 15% மேல சமூக நீதியை சூறையாடக்கூடிய வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மீனவர், மங்களா, மருத்துவர், கோவை செட்டியார் போன்ற சமூகங்களோட குழந்தைகள் வயிற்றுல போட்ட எடப்பாடி பழனிசாமி, சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 15% ஓட்டை தாண்ட மாட்டாருங்கிறத நான் தெளிவா 2024 டிக்ளேர் பண்ணி தான் போகிற மாதிரி.